السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد عن بكرية سعودرة سعودري كلي الله أودي أرولم سانديم سماذا أنا مندا رمضان لي مسجدي حياة كي مسجد ஒரு முஸ்லீமுடைய சமூகத்திலே முஸ்லீம் சமூகத்திலே பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அல்லாவுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பறக்கத்தும் இறங்குகின்ற இல்லங்களாக மஸ்ஜிதுகள் பூமியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மக்காவிலே பைத்துல்லாஹில் ஹராம் மதீனாவிலே மஸ்ஜிது நபவி அதே போல ஜெருசலம் பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மூன்று மஸ்ஜிதுகளும் முஸ்லீம்களுக்கு புனித ஸ்தலங்களாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வகையிலே ஒரு மஸ்ஜிதுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதற்கு ஈமான் மிக முக்கியமானது என்பதை சல்லல்வாஹு அலிவ் வசலம் அவர்கள் எடுத்து எம்பினார்கள் யாராவது ஒருவர் மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வருகை தருவார் என்றிருந்தால் நீங்கள் ஈமான் உள்ளது என்பதற்கு சாட்சியாக இருங்கள் என்று சல்லல்லாஹு அல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய தொடர்பை வைத்து கொள்ளுகின்றவர்களை பற்றி சிலாகித்து பேசியுள்ளார்கள் அதே போல எந்த நிழலும் இல்லாத அந்த மரும நாளிலே அல்லாஹு தாலா கௌரவமான நிழலை தனது அரசுடைய நிழலை வழங்குவான் ஏழு தெரிவு செய்யப்பட்ட நல்லடியார்களுக்கு அதிலே ஒருவர் யார் தெரியுமா ரஜுலுன் த அ பில் மசாஜித் தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு பிணைத்துக் கொண்டவர் தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு எப்பொழுதும் தொடர்படுத்தி கொண்டவர் சுபகு தொழுகையை முடித்து விட்டால் லுகரை எதிர்பார்த்திருப்பார் லுஹரை முடித்து விட்டால் அசரை எதிர்பார்த்திருப்பார் அசரை முடித்து விட்டால் எதிர்பார்த்திருப்பார் மகரிபை முடித்து விட்டால் இஷாவை எதிர்பார்த்திருப்பார் புனித ரமதானிலே தராவீகை கொண்டும் அதே போல லைலை கொண்டும் திகாவுடைய அமல்களை கொண்டும் அவர் இந்த மஸ்ஜிதை செழிப்பாக்குவராக இருப்பார் அந்த வகையிலே இந்த புனித ரமலான் காலத்திலே இந்த மஸ்ஜிதுகளின் மூலம் நல்ல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முதலாவதாக ரமலான் தலைப்பிறையை தீர்மானிக்கும் கூட்டம் மாநாடு ஒரு மஸ்ஜிதிலே தான் எமது இலங்கையிலே இடம்பெறுகிறது அதுதான் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் ரமலான் தலைப்பறையை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான மஸ்ஜிதாக இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்கு இருந்து வருகிறது இரண்டாவதாக தராவி தியாமுல்லை விஷேட தொழுகைகள் பெண்களுக்கான ஏற்பாடு திலாவத்துல் குர்வான் ம மஜ்லிசுகள் எல்லாம் மஸ்ஜிதுகளிலே இந்த ரமலானுடைய காலத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மூன்றாவதாக நோன்பு திறக்கும் இஃப்தார் ஒன்றுகூழல்கள் அதிகமாக மஸ்ஜிதுகளிலே ஹயாத்தாக்கப்படுகின்றன அந்த இஃப்தாருக்காக மஸ்ஜிது பணியாளர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய பொருள் பணம் நேரம் அனைத்தையும் இந்த மசிதைய சூழலில் இருந்து செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் நான்காவது வருடா வருடம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஜகாத் அது வசூல் செய்யப்படுகின்ற இடமாகவும் விநியோகத்தை தீர்மானிக்கின்ற இடமாகவும் ஜக்காத் பெற தகுதியுடையவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற நிலையமாகவும் மஸ்ஜித் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல மஸ்ஜிதிலே இஸ்லாமிய நிலையம் அமைந்திருக்கிறது இஸ்லாமிய நூலகம் அமைந்திருக்கிறது அதே போல விருந்தாளிகளை வரவேற்று உபசரிப்பதற்கான நிலையமாக மஸ்ஜித் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஞாபகம் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மஸ்ஜிது நபவி தொழுமிடமாக மட்டுமில்லாமல் அது சன சமூக நிலையமாக நீதிமன்றமாக சமூக பிரச்சனைகள் தீர்த்து வைக்கின்ற இடமாக சகவாழ்வுக்குரிய இடமாக அது இருந்திருக்கிறது நஜ்ரான் தேசத்திலிருந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் நபியவர்களை காண வந்தபோது அந்த கிறிஸ்தவ சகோதரர்களை நபியவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு அழைத்து சென்று அவர்களை உபசரித்து விருந்தளித்து அவர்களிடம் கலந்துரையாடி அந்த தஜிரான் தூது குழுவை கண்ணியப்படுத்தியதாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அந்த எனவே மஸ்ஜிதுகள் எமது நாட்டிலே சகவாழ்வு நிலையங்களாக அமைய வேண்டும் சிறந்த மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டு மஸ்ஜிதுகளிலே என்ன அமல்கள் இடம்பெறுகின்றன என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும் எங்களது மஸ்ஜிதுடைய செயற்பாடு ஏனைய சமூகங்களுக்கு தெளிவுபடும்போதுதான் அவர்கள் எங்களுடைய மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துகின்ற மனோநிலையை பெறுவார்கள் அந்த வகையிலே இந்த ரமலானுடைய காலத்திலே எத்திகாப் என்னும் அமல் நிறைவேற்றப்படுகின்ற இடமாக மஸ்ஜித் இருப்பதாலும் எமது இளம் சந்ததியை அதிகம் பயிற்றுவிக்கின்ற இடமாக இந்த மஸ்ஜித் அமைந்திருப்பதனாலும் எமது இளம் சந்ததியை நாங்கள் எங்களுடைய மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற அவர்களுக்கு தர்பியா வழங்குகின்ற நல்லுபதேசம் செய்கின்ற நிலைமைக்கு இந்த மஸ்ஜிதிலே எமது இளைஞர்களை நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் எமது இன்றைய இளைஞர்களை நாங்கள் மஸ்ஜித் மைய மையப்படுத்த தவறினோம் என்றால் சில வேளைகளில் அவர்கள் சிறைச்சாலைகளுக்கு செல்ல வேண்டி ஏற்படும் எனவே அவர்களை நாங்கள் சிறைச்சாலைகளில் தான் சந்திக்க வேண்டி வரும் எனவே இந்த அவல நிலைமையிலிருந்து அல்லாஹுத்தாலா எமது இளம் சந்ததியை மாணவ சமூகத்தை பாதுகாத்து மஸ்ஜிதோடு இறுக்கமான ஆன்மீக தொடர்புகளையும் இறுக்கமான இமானிய தொடர்புகளையும் இறுக்கமான சமய தொடர்புகளையும் நாங்கள் வைத்துக்கொண்டு எமது மஸ்ஜித் எமது வாழ்வின் ஒரு அங்கம் அது பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்ற வகையிலே மஸ்ஜிதுக்கும் எமக்கும் ரமலானிலே எவ்வாறு உறவு கட்டியெழுப்பப்படுகிறதோ அதே உறவு ரமலான் அல்லாத காலங்களில் தொடர வேண்டும் மஸ்ஜிதுகளிலே நாங்கள் ரமலானிலே நிறைந்து வழிகிறோம் ஆனால் ரமலான் முடிந்ததும் மஸ்ஜிதுகள் சோபை இழந்து விடுகின்றன எனவே அந்த நிலைமை ஏற்படாமல் ரமலானிலே எவ்வாறு மஸ்ஜிதுகள் செழிப்படையுமோ அதே போல் ரமதான் அல்லாத காலங்களிலும் இந்த மஸ்ஜிதுகள் செழிப்படைவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக அதற்கு மஸ்ஜித் பணியாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் பாலித்து கிருபை செய்வானாக ஆமீன் வாஹரு தாவான அனில் அஹமது ரப்பில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته